ஹலோ விவாஸ், தனுசு ராசி நேயர்களுக்கு நாளைய நாளானது எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது 21/11/2022 திங்கட்கிழமை, அதாவது நாளைய நாளானது திருக்கார்த்திகை சோமவார தினத்திலேயே சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய பிரதோஷ திதியானது வந்துள்ளது. இப்படி பல சிறப்புகளோடு இருக்கக்கூடிய நாளைய நாளானது தனுசு ராசி நேயர்களுக்கு சிறப்புகளை சேர்த்தி தரப்போகிறதா, இல்லை என்றால் ஏதாவது பாதகமான விளைவுகளானது நடக்க உள்ளதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ஒவ்வொரு நாளானது ஆரம்பிக்கும் போது இந்த நாளானது நமக்கு எப்படி அமையப்போகிறது, தொழிலில் முன்னேற்றமானது ஏற்படுமா, பண வருமானம் நமக்கு சாதகமாக இருக்குமா, இல்லை என்றால் தேவையில்லாத வீண் விரைய செலவுகளும் பிரச்சனைகளும் நமக்கு வரக்கூடுமா, நம்ம எப்படி நடந்து கொண்டா இந்த நாளானது நமக்கு சுபமாக அமையும் என்பது போன்ற பல குழப்பங்களானது இருக்கு கொடுங்க. அப்படிப்பட்ட குழப்பத்திற்கு தீர்வு காணக்கூடிய வகையில தான் இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது அமைந்து உள்ளது. பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்தே அமைவதாக சொல்லப்படுகிறது. அந்த வகையில தான் கிரகங்களுடைய சஞ்சாரத்தின் அடிப்படையில தனுசு ராசி நேயர்களுக்கு நாளைய நாளானது எப்படி அமைந்து உள்ளது அப்படிங்கிற விஷயத்த நம்ம இன்றே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நாளைய நாள் நம்ம செயல்பட்டு வரும்போது நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம தவிர்த்து கொள்ளலாம், அதே போல அதிர்ஷ்டத்தையும் நம்ம இன்னும் அதிகமாக முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம். தனுசு ராசி நேயர்களே, அதாவது தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு நாளைய நாளானது நண்பர்களின் வழியில இருந்து சுப செய்திகளானது கிடைக்க கொடுங்க. இது உங்களுடைய மனதிற்கு பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கொடுங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு நண்பர்களுடன் நீங்க உரையாடல் கூட செய்யலாம். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ரொம்பவே ஆதரவாக செயல்படுவார்கள். இது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடும். ஏனென்றால் நேற்றைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல்வேறு விதமான விஷயங்களானது குடும்பத்தில் நடந்து இருக்கலாங்க. இதற்கெல்லாம் தீர்வு காணக்கூடிய வகையில் நாளைய நாளானது அமையப்போகிறது. உங்களுக்கு மன வருத்தம் ஏற்பட்டு இருந்தது இல்லையா, அதையெல்லாம் நீங்கள் ஆரம்பிக்கும். வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடுங்க. கலை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா நாளைய நாள் முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாகவே அமையப்போகிறது. விருப்பமான உணவினை உண்டு நீங்கள் மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள். ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்களில் உங்களுக்கு புது விதமான சூழ்நிலைகளானது நாளைய நாள் உண்டாகலாம். மொத்தத்தில் வெற்றி நிறைந்த ஒரு சிறப்பான நாளாகவே தனுசு ராசி நேயர்களுக்கு நாளைய நாள் பார்த்தீங்கன்னா அமைந்து உள்ளது. மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு மூலம் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாளைய நாள் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு சாதகமான நாளாகவே அமையக்கூடுங்க. மற்றவர்களுடைய ஆதரவானது உங்களுடைய பர்சனல் லைஃபுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும் கிடைக்கக்கூடுங்க. மொத்தத்தில் ஆதரவு நிறைந்த ஒரு சிறப்பான நாளாகவே மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாளைய நாள் அமையப்போகிறது. மேலும் தனுசு ராசி பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமானது ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமையப்போகிறது. ஏனென்றால் நேற்றைய நாளை காட்டிலும் நாளைய நாள் உங்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமையப்போகிறது. உங்களுக்கு ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களானது நீங்கள் ஆரம்பிக்கும். அதே போல் தொழிலில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு முன்னேற்றமானது ஏற்படக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை மாற்றங்களானது நாளைய நாள் உங்களுக்கு உண்டாகலாம். ஸோ பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நாளாகவே நாளைய நாள் பார்த்திங்கன்னா அமையப்போகிறது. தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நாளைய நாள் பார்த்திங்கன்னா ஒரு புது நாளாகவே அமையக்கூடுங்க. உங்களை பற்றி நீங்களே சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். அப்படிப்பட்ட ஒரு புதுமையான நாளாக இருக்க போகிறது. உங்களன்னு மட்டும் கிடையாதுங்க, மற்றவர்களை பற்றியும் சில விஷயங்களை நீங்கள் புதிதாக தெரிந்து கொள்வீர்கள். இது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே இனி வருகின்ற நாட்களில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக சில புதிய விஷயங்களை கற்றுக்கொள்வீர்கள். இனி வருகின்ற நாட்களும் அதற்கு தகுந்தாற் போல நீங்கள் நடந்து கொள்வீர்கள். மொத்தத்தில் தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான புதிய நாளாகவே அமையப்போகிறது. மேலும் தனுசு ராசி நேயர்களுக்கு நாளைய நாள் கிரக அமைப்புகளை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய அதிர்ஷ்ட திசையாக மேற்கு திசையும், உங்களுடைய அதிர்ஷ்ட எண்ணாக 9 என்ற எண்ணும் இருக்கு. அதே போல அதிர்ஷ்ட நிறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்மஞ்சள் நிறமும் அமைந்து உள்ளது. எனவே தனுசு ராசி நேயர்களுக்கு 7.5 சனியுடைய பாதசனி தற்போது நடந்து கொண்டே இருக்கிறது இல்லையா, இந்த பாதசனியின் மூலமாக சில பிரச்சனைகளை பார்த்தீங்கன்னா நீங்கள் சந்தித்து கொண்டே இருக்கின்றீர்கள். இதெல்லாம் வராமல் இருப்பதற்கு நாளைய நாளில் நீங்கள் சிவபெருமான மன
மனதார வழிபாடு செய்து கொண்டு விளக்க மற்றவர்களுக்கு தானம் செய்து விடுங்க. சாதாரணமாகவே பிரதோஷ நாள் என்று சொன்னாலேயே நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் போக்கக்கூடிய ஒரு நாளாக அமைந்து உள்ளது. அதுவும் நாளைய நாள் பார்த்தீங்கன்னா சொல்லவே தேவையில்லைங்க, மூன்று விதமான சிறப்புகளும் ஒரே நாளில் வந்திருக்கு. அதாவது சாதாரணமாகவே கார்த்திகை மாதம் என்று சொன்னாலேயே பார்த்தீங்கன்னா நமக்கு சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உகந்த மாதமாக இருக்கும். காரணம் என்னன்னா சிவபெருமான் இந்த கார்த்திகை மாதத்தில் தான் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவுக்கும் ஜோதி ரூபமாக காட்சி கொடுத்து இருந்தார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. மேலும் சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது திங்கட்கிழமை சோமவாரம். ஸோ இப்படிப்பட்ட இந்த நாளிலேயே சிவபெருமான வழிபாடு செய்வதற்கு உரிய பிரதோஷ நாளும் பார்த்தீங்கன்னா வந்துள்ளது. இப்படி பல சிறப்புகள் நாளைய நாளில் வந்துள்ளதால நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்து கொள்வதால உங்களுடைய பாவங்கள் நீங்க தோஷங்கள் அனைத்துமே நீங்க பெற்று நீங்க பார்த்தீங்கன்னா நினைத்தது அனைத்துமே நடக்கும். அதே போல விளக்குகளை மற்றவர்களுக்கு தானமாக கொடுத்துட்டு வருவதால உங்களுக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களும் நீங்க குடும்பத்தில் சுபிட்சமானது உண்டாகும். ஸோ இந்த ஒரு விஷயத்தை கட்டாயமாக நாளைய நாள் பார்த்தீங்கன்னா செய்துக்கோங்க. தனுசு ராசின்னு மட்டும் கிடையாதுங்க, எல்லா ராசியினருமே நாளைய நாள் இந்த ஒரு விஷயம் உங்களுடைய வீடுகளில் செய்து விடுங்க. அதே போல நாளைய நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிவபெருமான வழிபாடு செய்து அவருக்கு தீபம் ஏற்றுவது போலவே உங்கள் வீட்டு நிலவாசப்படையிலையும் ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க. அதாவது அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து விடுங்க. தனுசு ராசியை போலவே மற்ற 11 ராசிக்காரர்களுக்கும் நாளைய நாள் எப்படி அமைந்து உள்ளது என்பது குறித்து ஷார்ட்டாக பார்க்கலாம். மேச ராசி நேயர்களை, கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமானது நாளை அதிகரித்து காணப்படும். நெருக்கமானவர்களிடம் மனம் விட்டு பேசுவதன் மூலமாக ஒரு நல்ல புரிதலானது ஏற்படும். வெளிப்படையான குணத்தின் மூலமாக புதிய நபர்களுடைய அறிமுகத்தை கிடைக்கப் பெறுவீர்கள். ரிஷபராசி நேயர்களை, நாளை இழுபறியாக இருந்து வந்த தனவரவு கிடைக்கப் பெறுவீர்கள். செயல்பாடுகளில் சில மாற்றங்களானது ஏற்படும். உடன் இருப்பவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை தவிர்த்து கொள்வது நல்லது. வருமானத்தை மேம்படுத்துவது தொடர்பான எண்ணங்களானது மேம்பட்டு காணப்படும். மிதுன ராசி நேயர்களை, மனதில் குழந்தைகளின் எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகளானது மேம்படும். உத்தியோக பணிகளில் அனுபவ அறிவானது வெளிப்படும். உயர்கல்வியில் முன்னேற்றமான வாய்ப்பு கிடைக்கக்கூடும். கலை சார்ந்த துறைகளில் உள்ள சில நுட்பங்களை அறிவீர்கள். கேளிக்கை சார்ந்த செயல்பாடுகளில் ஆர்வமானது அதிகரித்து காணப்படும். கடகராசி நேயர்களே, அரசு தொடர்பான பணிகளில் எதிர்பார்த்த வாய்ப்புகள் கிடைக்கும். பெரியோர்களுடைய ஆலோசனைகளால் உயர்கல்வி தொடர்பான குழப்பம் நீங்கும். சுபகாரியம் தொடர்பான எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறும். வாகன பயணங்களால் லாபமும் அனுபவமும் உண்டாகலாம். சிம்மராசி நேயர்களை, மனதில் எண்ணிய எண்ணங்கள் அனைத்துமே நிறைவேறும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி தொடர்பான சிந்தனைகளானது மேம்படும். சமூக பணிகளில் முன்னேற்றமான வாய்ப்புகளானது கிடைக்கும். உறவினர்களுடைய வழியில் ஒத்துழைப்பான சூழலானது நாளைய நாள் உங்களுக்கு உண்டாகலாம். கன்னிராசி நேயர்களை, அரசு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு நாளைய நாள் முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். எண்ணிய காரியங்களை நினைத்த விதத்தில் செய்து முடித்து காட்டுவீர்கள். துலாம் ராசி நேயர்களை, உத்தியோகம் தொடர்பான பணிகளில் மென்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். ஆராய்ச்சி தொடர்பான சிந்தனைகள் மற்றும் அதை சார்ந்த பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக அமையலாம். எதிர்பாராத சிலரின் சந்திப்புகள் மனதளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும். மாணவர்களுக்கு உயர்கல்வி தொடர்பான பணிகளில் எண்ணிய உதவியானது கிடைக்கக்கூடும். விருச்சிகராசி நேயர்களை, நுட்பமான சிந்தனைகள் மனதில் அதிகரிக்கும். நினைத்த காரியத்தை எளிதில் செய்து முடிப்பீர்கள். கடன் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்துமே குறைய ஆரம்பிக்கும். மகர ராசி நேயர்களை, மனை தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும். எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக மாற்றமானது உண்டாகலாம். வெளியூர் பயணங்களின் மூலமாக புதுவிதமான அனுபவமும் லாபமும் உங்களுக்கு நாளை ஏற்பட்டு காணப்படுங்க. கும்பராசி நேயர்களை, உலகியல் நடவடிக்கைகளின் மூலமாக மனதில் மாற்றமானது உண்டாகலாம். வேலையாட்களின் ஒத்துழைப்பு மேம்பட்டு காணப்படும். வியாபாரம் நிமித்தமான முயற்சிகளானது ஈடேறும். எழுத்து சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளானது நாளை உண்டாகலாம். வித்தியாசமான செயல்பாடுகளில் ஆர்வமானது அதிகரித்து காணப்படும். நட்பு நிறைந்த நாளாக நாளைய நாள் அமையப்போகிறது. மீனராசி நேயர்களை, எளிதில் முடியும் என எதிர்பார்த்த சில காரியங்களில் காலதாமதமானது நாளைய நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்டாகலாம். உயர் அதிகாரிகளுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும். ஆடம்பர பொருட்களை வாங்குவதில் ஆர்வமானது அதிகரித்து காணப்படுங்க. வெளியூர் தொடர்பான பயணங்களில் சிந்தித்து செயல்பட வேண்டியது அவசியமாகும். கொடுக்கல் வாங்கல் தொடர்பான செயல்பாடுகளில் கவனமானது வேண்டுங்க. கால்நடை தொடர்பான பணிகளில் இருக்கக்கூடியவர்கள் நிதானத்துடன் செயல்பட்டு வருவது உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும். மொத்தத்தில் மீனராசி நேயர்களுக்கு நாளைய நாள் அமைதி நிறைந்த ஒரு நாளாக அமையப் போகிறது. எனவே இந்த பலன்களையும் மறக்காமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போது
தான் அவங்க நாளைய நாள் எப்படி அமைந்து உள்ளது அப்படிங்கிற விஷயத்தை இன்றே தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற் போல நாளைய நாள் செயல்பட்டு வரும்போது அவங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளட்டும், அதிர்ஷ்டத்தையும் முழுமையாக பெற்றுக் கொள்ளட்டும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.